ونصلي على رسوله الكريم، أما بعد، لن يتركني الله من أبي أرحلين. அல்லாஹின் பேரருள். சங்கையான ரமாதானை அடைந்து ஒரு தராவீஹுடைய இந்த தொழுகையும் நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹுடைய அருள்மறையாம் இந்த திருமறை ஒரு பேரற்புதமாக விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் வேதம் தனி, அற்புதம் தனி. அற்புதம் என்பதற்கு முஜிசா என்று சொல்வார்கள். நபிமார்களுக்கு வழங்கப்படுகிற அற்புதத்திற்கு பெயர் முஜிசா. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் வேதம் தனியாக இருக்கும், அற்புதம் தனியாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட வேதம் தௌராத், ஆனால் அது அற்புதம் அல்ல. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்பது ஒரு கைத்தடி, அதை கீழே போட்டாங்கன்னா பாம்பாக மாறும், அதை போய் பிடிச்சாங்கன்னா மறுபடி கைத்தடியாக மாறும். இது போன்ற அற்புதம், அற்புதம் தனி, வேதம் தனி. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் இஞ்சி, ஆனால் அது அற்புதம் அல்ல. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் பார்வை தெரியாதவர்களுடைய குருட்டுத்தனத்தை நீக்குவாங்க. தொழுநோயாளிகளை தொட்டால் அவர்களுடைய சருமத்தில் உள்ள நோய்கள் சீராகிவிடும். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பாங்க. இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்போதுமே தரப்பட்டதா அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் உயிர்ப்பித்தார்களா என்பதில் ரெண்டு கருத்து இருக்கு. அதில் ஒரு கருத்து என்னன்னா, அவங்க இறந்தவர்களில் ஒரு நாலு பேரை தான் உயிர்ப்பிச்சாங்க. நாலு மன்னறைகளுக்கு சென்று அந்த மன்னறை வாசிகளை அல்லாஹுடைய கட்டளையின் பேரில் எழுந்திருப்பீராகன்னு சொன்னாங்க, எஞ்சி நின்னான். இந்த மாதிரி அவங்க உயிர்ப்பித்தது ஒரு நாலு பேரை. அந்த நாலு பேரில் ஒருத்தர் யாருன்னா, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் மரணித்த ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சாமி பின் நூஹ். பல வருஷங்களுக்கு முன்னால், பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால மூத்தான் அவர். அவரையும் உயிர்ப்பித்தாங்க. ஒரு நாலு பேரை தான் உயிர்ப்பிச்சாங்க. இது அவருக்கு வழங்கப்பட்ட அற்புதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அருளப்பட்ட வேதமே அற்புதமாக இருந்தது. குர்ஆன் தான் அற்புதம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அற்புதம் உண்டு, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குர்ஆன் என்று சொன்னாங்க. திருமறையினுடைய அற்புதம் என்ன, அதை மாதம் முழுவதும் நாம் பேசலாம். ஏன் திருமறையை முஜிசா என்று, அற்புதம் என்று ஏன் சொல்லப்படுது? அதை நாம நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். இந்த திருமறையினுடைய வார்த்தை அழகு, அதனுடைய சொல்லழகு, அதனுடைய இலக்கிய நடை, அதே ஒரு பெரிய அற்புதம் தான். மக்காவாசிகள் இந்த திருமறை அருளப்பட்ட நேரத்திலே அவர்களால் இந்த திருமறையை வந்து முறியடிக்கவே முடியல. அவர்களே பெரிய கவிஞர்கள், ஆனால் குர்ஆனுடைய இந்த அழகு நடையை அவர்களால் முறியடிக்க முடியல. அதனால என்ன சொன்னாங்கன்னா, இந்த குர்ஆனை தோற்கடிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, யாரும் குர்ஆனை கேட்க விடாதீங்க, தடுத்துருங்க. யாரும் குர்ஆனை கேட்கக்கூடாது. லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்காதீங்க. வல்கௌ ஃபீஹி, இந்த நபி குர்ஆன் ஓதுனாங்கன்னா இடையூறு செய்யுங்க. யாரு காதலையும் குர்ஆன் விழுந்துடக்கூடாது. குர்ஆன் விழுந்துடக்கூடாதுன்னு ஏன் பயந்தாங்க? இந்த குர்ஆன் காதில் விழுந்து விட்டால் அவர் அதற்கு மயங்கி விடுவார். குர்ஆன் காதில் விழுந்துருச்சுன்னு சொன்னா அவர் இந்த குர்ஆனுக்கு மயங்கிடுவார். இதுதான் குர்ஆனுடைய அற்புதம். அதனால குர்ஆனை கேட்காம இருந்தாங்க. குர்ஆனை கேட்க மாட்டாங்க, கேட்டாம வாங்கிடுவாங்க. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாங்க. தன் சகோதரி ஃபாத்திமாவும் சகோதரி கணவர் சயீத் பின் ஸைத் முஸ்லீமாகி விட்டதாக கேள்விப்பட்டு கடுமையான கோபத்திலே வருகிறார் சகோதரி வீட்டுக்கு. உமருடைய கோபத்தை பார்த்த சயீத் பின் ஸைத் ஒளிஞ்சு மறைஞ்சாங்க. கோபத்தை சகோதரி மீது தான் காட்டுறாங்க. சகோதரியை கடுமையாக தாக்குறாங்க, ரத்தம் வழியுது. சிறிது நேரத்திற்கு பிறகு சகோதரியின் நிலையை பார்த்து ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய மனம் இலகுது. நம்ம தவறு பண்ணிட்டோம், அவசரப்பட்டுட்டோம், தவறு உணர்றாங்க. உணர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொல்றாங்க, தன் சகோதரி இடத்துல நீ ஓதிக்கொண்டிருந்த அந்த திருமறை வசனங்கள் என்ன, கொஞ்சம் அதை எனக்கு தான் காட்டேன்னு சொல்லி. அவ்வளவுதான், அந்த வசனங்களை தான் பார்த்தாங்க ஹஜ்ரத் உமர். சூரா தாஹாவுடைய ஆரம்ப வசனங்கள், தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தஸ்கிரதன் லிமன் யக்ஷா தன்ஸீலன் மிம்மன் ஹலகல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா அர்ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா. சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் அவர்கள், மா அஹ்ஸன ஹாதல் கலாம், இவ்வளவு அழகான வார்த்தைகள் இவை, எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள். அந்த நொடி பொழுது ஹஜ்ரத் உமருடைய உள்ளத்திலே இஸ்லாம் பேர் விட ஆரம்பிக்குது.
சகோதரியையும் சகோதரியின் கணவரையும் தாக்க வந்த ஹஜ்ரத் சையதுனா உமர் அவர்கள் அந்த வார்த்தைகள் தான் ஒரு சில வசனங்களை படிக்கிறார், அப்படியே அதற்கு மயங்கி விடுகிறார். மயங்கி ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அரக்கம் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டை நோக்கி வந்து கதவை தட்டி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ குர்ஆன் அற்புதம், இதை எதிர்த்தவர்களும் இதை கேட்டால் மயங்காமல் இருந்ததில்லை. வலீது பின் முகீரா அவர்கள் காஃபிர் இறை மறுப்பாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, ஏன் நீங்கள் குழப்பம் பண்ணுறீங்க, தேவையில்லாத இந்த மக்கால குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, தந்தை மகனுக்கு இடையில பிரச்சனை, இதையெல்லாம் விட்டுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் பதில் குர்ஆன் தான். அவர் பேச பேச பெருமானார் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாமீம், தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபியன் லிகௌமி யஅலமூன் பஷீரன் வ நதீரன் ஃபஅரத அக்தருஹும் ஃபஹும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓதிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல வருது, ஆத சமூது கூட்டத்தார் எந்த இடியை கொண்டு தண்டிக்கப்பட்டார்களோ அதை கொண்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்ற ஆயத்து வரும்போது அவர் சொல்றாரு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே போதும் போதும், உங்க சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய கோபத்தால் அழிச்சிடாதீங்க, தோட போதும் நிறுத்திட்டு வர்ற. வந்த பிறகு மக்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, அவர் பெரிய கவிஞர், இந்த வார்த்தைகளை கேட்டு விட்டு அவர் மக்கால என்ன சொல்ல போறாரு, இவர் ஒரு கவிதை பாடுறாரு, இது ஒண்ணு வேதம்லாம் கிடையாதுன்னு சொல்வாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் அப்படி எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்துட்டார். அவரோட அமைதியை பார்த்தா மக்கால என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வலீது முஸ்லீம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி, வலீது முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொல்லி அவர் குர்ஆனுக்கு மயங்கிட்டார். ஆனால் அவர் பெரிய சைத்தானம் தானே. பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய ஃபிரௌன் அபூ ஜஹல் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவருடைய அமைதியை போய் குலைக்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், என்ன நீ முஸ்லீம் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி கேட்குறான், முஸ்லீம் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி, நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து எந்த வார்த்தையை கேட்டீரோ அந்த வார்த்தையை நீங்கள் தப்பாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அவர் ஆரம்பத்தில் மறுக்க தான் செய்கிறார். அவர் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை அவர் என்ன சொல்லாருன்னு சொன்னால், இந்த கலாம் நான் கேட்ட இந்த வார்த்தை இன்ன லஹூல ஹலாவதன், இதற்கு ஒரு இனிமை இருக்குது, வ இன்ன அலைஹில தலாவதன், இந்த குர்ஆனுக்கு ஒரு தனி ராகம் இருக்குது, ஒரு தனி சங்கீதம் இருக்கிறது, வ இன்ன அலாஹுல மிஸ்மிரதன், இந்த குர்ஆனுடைய மேல் பகுதி ஒரு வளர்ந்த மரத்தினுடைய அடர்த்தியான கிளைகளை போன்று இருக்கிறது, வ இன்ன அஸ்ஃபலஹு லமுகதிர், அதனுடைய அடிப்பகுதி இருக்கிறதே உறுதியான வேர்களை கொண்டதாக இருக்கிறது சொல்றார். இன்னஹு லயஅது, இந்த குர்ஆன் மட்டும்தான் வெல்லும், வலா யுஅலா, இதை எதாலும் வெல்ல முடியாது, வ இன்னீ வ இன்னஹு லயஹத்திமு மா தஹ்தஹு, இந்த குர்ஆன் அதற்கு கீழுள்ள எல்லாத்தையும் தகுதிபடி ஆக்கிறோங்கிறார். யார் வலீது பின் முகீரா, காஃபிர் அவர். அபூ ஜஹல், என்னப்பா நீயும் உனக்கும் அவர் என்னமோ பண்ணிட்டாரு என்று அவரை குழப்பறான். அவரை குழப்பி அவரை மிரட்டி கடைசியில் ஒரு கட்டத்தில் இப்படியெல்லாம் குர்ஆனுக்கு சான்று கொடுத்தவர், கடைசியாக மக்கள் கொடுத்த நெருக்கடி, மக்காவுடைய தலைவர்கள் கொடுத்த நெருக்கடியில் என்ன சொல்லிவிட்டாரு, இன் ஹாதா இல்லா சிஹரின் யூசர், அவரும் சொல்லிட்டாரு இது ஒரு சூனியம், இது ஒரு சூனியம் சொல்லி அப்புறம் குர்ஆனை பொய்யாக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வலீது விஷயத்தில் குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்குச்சு. யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், அந்த சூராவில் படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமான வசனம், ஜர்னி வமன் ஹலக்து வஹீதா வஜஅல்து லஹு மாலம் மம்தூதா வபனீன ஷுஹூதா, எல்லாம் வலீது பத்தி இறங்குச்சு தான். அவன் என்னென்ன சொன்னானோ அதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டி, இவனை விடுங்க நான் இவனை என்ன செய்யறோம் பாருங்க, அவனுக்குன்னே ஒரு நரகத்தை அல்லாஹ் சொல்றான், சத்தருங்கிற நரகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்ல, குர்ஆன் வந்து கேட்டா எல்லாருமே மயங்கிடுவாங்க. அதனாலதான் காஃபிர்களும் கூட திருட்டுத்தனமாக இரவிலே பெருமானார் ஓதும் போது ரகசியமாக கேட்டான். அப்ப இந்த அருள்மறை அது ஒரு அற்புதம், யார் கேட்டாலும் அதற்கு மயங்காமல் இருப்பது கிடையாது, இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தன்மை கொண்டது. இந்த குர்ஆன் வந்து கல்புல அருளப்பட்ட வேதம், ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நஸல பிஹுர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக், இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உம்முடைய கல்வில் கொண்டு வந்து இறக்கினார்கள் என்று வருது. இன்றைக்கு ஓதப்பட்ட பக்ராவிலும் வருது, நஸ்ஸலஹு அலா கல்பிக, இந்த குர்ஆன் அல்லா கல்பில் இறக்கினான். தௌராத் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி தரப்பட்டதுன்னா, எழுதப்பட்ட பலகையாக தான் கொடுக்கப்பட்டது, எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது. குர்ஆன் நெஞ்சில் அருளப்பட்டது. பெருமானாருக்கு இந்த குர்ஆன்
கல்பில் அருளப்பட்டதுனால தான் இந்த குரானை கல்பில் சுமப்பது லேசாகிடுச்சு. குரானை மரணம் செய்யறது ஏன் லேசாகிடுச்சு? மற்ற எந்த வேதமும் மரணம் செய்வதற்கு அவ்வளவு எளிதல்ல. ஆனால் திருக்குறான் மட்டும் மரணம் செய்வதற்கு ஏன் லேசுனா, இது கல்பில் அருளப்பட்ட வேதம். அதனால இந்த குரானை கல்பில் சுமக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் குரான் எவ்வளோ பெரிய அற்புதம்னு சொன்னால், குரானே ஓத தெரியாம, குரானே பார்க்க தெரியாம குரானை மரணம் செய்த வரலாறும் இருக்கிறது. அது ரஷ்யாவில் நடந்தது. ரஷ்யாவில் வந்து கம்யூனிச புரட்சி நடந்த காலத்தில் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது, மதரசாக்கள் மூடப்பட்டது, பாடசாலைகள் அரபி கற்றுக் கொடுக்க முடியல. அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த குரானை அழிக்கவே முடியாது யாராலே. அந்த ரஷ்யாவுக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு முஸ்லீம் இன்ஜினியர் வர்றார். அவர் நான் வந்து எங்கே ஜும்மா பள்ளி இருக்கு, நான் ஜும்மா சொல்லணும்னா தேடுறார். ஒரு நீண்ட வரலாறு. மக்கள் சொல்கிறாங்க இங்கே ஜும்மாலாம் உறுதியாக நடக்கும்னு சொல்ல முடியாது, நடக்கலாம் நடக்காமல் போகலாம். அப்புறம் அவர் பக்கத்தில் யாராவது முஸ்லீம்கள் இருக்கிறாரான்னு தேடுறாரு. சில வீடுகளுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் அந்த உள்ள சின்ன பிள்ளைங்கள்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கெல்லாம் குரான் ஓத தெரியுமான்னு கேட்குறாரு. அந்த பிள்ளைங்க சொல்லுது ஓத தெரியும். உடனே இவர் தன் கையில் வச்சுருந்த குரானை தூக்கி இந்த பிள்ளைங்கள்கிட்ட ஓதுங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு ஓத தெரியும். கேட்கும்போது தெரியும்னு சொன்ன பிள்ளைங்க காட்டினா ஓத தெரியல. நம்ம ஓத தெரியும்னு சொன்னீங்க, ஓத மாட்டிருக்கீங்களே. உடனே அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆயத்தில் கை வச்சு அந்த ஆயத்தை ஓதுனதும் அவர் ஓதுனதும் அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து ஓத ஆரம்பிச்சிருச்சு பக்கம் பக்கமாக. அவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த பெற்றோர்கள்ட்ட கேட்குறாரு என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ அந்த பெற்றோர்கள் சொன்னாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு குரான் வாசிக்க தெரியாது, குரான் ஓத தெரியாது. ஏன்னா இங்கே புரட்சியில் வந்து குரான் வச்சுருக்க முடியாது, குரானே வச்சுருக்க கூடாது. குரான் பிரதிகளை பூரா எரிச்சுட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சோன்னு சொன்னால், எங்களில் உள்ள ஹாஃபிதர்கள், குரானை மரணம் செய்த ஹாஃபிதர்கள், அவங்கள்ட்ட எங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைப்போம். அவங்க விவசாயம் செய்வாங்க, தையல் தொழில் செய்வாங்க. செய்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டே எங்கள் பிள்ளைகளுக்கு குரானை வாய்ப்பாடமாக சொல்லிக் கொடுப்பாங்க. அலிஃபுலாமி அந்த பிள்ளைங்களும் சொல்லுவோம், அலிஃபுலாமி தாலிக்கல் கிதாப், தாலிக்கல் கிதாப். இப்படியே சூரா ஃபாத்திஹாவிலிருந்து சூரா நாஸ் வரைக்கும் மனப்பாடமாக சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து குரானை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஆனால் குரான் பார்த்து அது தெரியாது. இதான் குரான் கல்பில் அருளப்பட்ட வேதம். எந்த அரசாங்கத்தாரும் இந்த திருமறை அழிக்க முடியாது. கம்யூனிஸ்டுகள் செய்யாத அட்டூழியம் கிடையாது ரஷ்யாவில். அவ்வளவு அநியாயங்கள் செஞ்சாங்க, அவ்வளவு லட்சக்கணக்கான குரான் பிரதிகளை அவங்க எரித்தாங்க, மஸ்ஜிதுகளை அழிச்சாங்க. ஆனால் இஸ்லாம் இன்றைக்கு அங்கேயும் வளர்ந்து கொண்டு தான் வருது, மிக வேகமாக வளருது. இவன் புகாரி பிறந்த புகாராங்கிற நகரம் ரஷ்யாவில் தான் இருக்குது. இன்னைக்கு அது ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச நாட்டில் இருக்கலாம். பருமையானவர்களே, நான் சொல்ல வந்து குரான் உள்ளத்தில் அருளப்பட்ட வேதம் இது. இந்த திருமறையை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேர் அற்புதம் தான் இந்த திருமறை. இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹாலா நமக்கு இந்த ஒரு அழகான திருமறையை நமக்கு சொல்லியிருக்கிறான். நாம் இந்த குரானுடனான தொடர்பு அதிகப்படுத்த வேண்டிய மாதம். எனவே ரமலானில் மற்ற விஷயங்களை விட அதிகமாக குரானுக்கு நேரம் ஒதுக்குங்கள். திருமறையை பற்றி நிறைய சொல்லலாம் வரக்கூடிய பயான்களிலும். அடுத்தடுத்து நாம் இன்ஷால்லாஹ் குரானை பற்றி சொல்வோம். அருமையானவர்களே, குரான் பேர் அற்புதம். குரானை வந்து முஸ்லீம்கள் நெஞ்சிலையும் சுமந்தாங்க, பலவிதமாக எழுதி சுமந்தாங்க. குரான் எழுதப்பட்ட பிறகு இன்னைக்குமே தாஷ்கந்தில் இருக்குது. தாஷ்கந்து ரஷ்யாவிலிருந்து பிரிஞ்சது தான். தாஷ்கந்துடைய மியூசியத்தில் முசாஃபி உஸ்மானி, உஸ்மான் அவர்களுடைய காலத்தில் எழுதப்பட்ட அந்த பிரதி இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அதில் உஸ்மான் ரதியல்லான் அவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட பிரதி இது. உஸ்மான் ரதியல்லான் அவர்கள் கொல்லப்படுகிற போது எந்த குரானை வைத்து ஓதிக்கொண்டிருந்தார்களோ அந்த குரான் இதுன்னு எழுதப்பட்டது. உஸ்மான் கொல்லப்படுகிற போது குரான் தான் ஓதிட்டு இருந்தாங்க. அந்த குரான் இது என்பதாக அந்த பிரதியில் எழுதப்பட்டிருக்குது. இது தாஷ்கந்தில் இருக்குது. அப்போ குரான் அருளப்பட்ட காலத்தில் உள்ள எழுத்து வடிவத்தில் இன்னைக்கும் குரான் பாதுகாக்கப்படுது. அது ரஷ்யாவில் தான் இருக்குது, தாஷ்கந்தில் தான் இருக்குது. குரானை வந்து இரும்பில் எழுதி வச்சிருக்கிறாங்க, இரும்பு தகடுகளில், இரும்பு தகடுகளில் எழுதி அது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி எல்லா பாதுகாப்பும் செஞ்சு அதை மியூசியத்தில் பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க. இந்த உம்மத்துக்கு குரான் மீது அவ்வளவு அளவில்லாத பற்று. இன்னும் சொல்லப்போனால் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, மரத்தினுடைய இலைகளில் குரான் எழுதி வச்சிருக்கிறான். முழு குரானும் எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் நான் சொல்றேன், ரஷ்யாவுடைய சில நூலகங்களில் இன்றைக்கும் இருக்குது. இலைகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த இலைகள் காலத்திற்கும் அழியாதவாறு அதை பக்குவப்படுத்தி இலைகளில் முழு குரானை எழுதி வச்சிருக்கிறாங்க.
இந்த திருமலை என்பது மனங்களில் உள்ளங்களிலும் பாதுகாக்கப்பட்டிருக்குது, எழுத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. எல்லா வகையிலும் அல்லாஹ் இந்த குர்ஆனை அதனுடைய கருத்துக்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். எந்த காலத்திற்கும் இந்த அற்புதத்தை மனுஷனால் அளிக்கவே முடியாது. மனுஷன் தலைகிதான் இருந்தாலும் சரி, அவ்வளோ தூரம் ரஷ்யாவில் என்னென்னமோ பண்ணாங்க. அந்த ரஷ்ய புரட்சி காலத்தில் அங்கே உள்ள ஷேக் தாஜ் அப்படிங்கிறவர், அவர் வந்து குர்ஆனுடைய விரிவுரை எழுதினார். 13 வால்யூமில் அவர் எழுதினார். பார்மையானவர்களை இப்படித்தான் பெருமானார் சொன்னாங்க, குர்ஆன் மாஜிதா, இது உலகத்தில் வேறு எந்த வேதமும் இந்த திருமலைக்கு நிகர் கிடையாது. எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டது, திரிமுகம் செய்யப்பட்டது, குர்ஆன் மட்டும்தான் அற்புதம். எனவே ரமதான்ல குர்ஆனை தவிர வேறு எதை பற்றி நாம் சொல்ல முடியும்? அல்லாஹுடைய அருள்மதையை சிந்தித்து பாருங்க, குர்ஆன் அதிகமாக தொடர்பு கொள்ளுங்க, குர்ஆனுடைய மக்களாக ஆகுங்க. இரண்டாவதாக உள்ள செய்தி, இந்த ரமலானுடைய மாதம் துஆவுடைய சீசன். எல்லா காலத்திலையும் துஆ ஏற்கப்படுது தான், ஆனால் ரமலான் என்னன்னு சொன்னால் துஆவுடைய சீசன் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. மற்ற காலங்களிலெல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நேரங்கள், ரமலான் எப்படின்னு சொன்னால் ரமலானுடைய ஒவ்வொரு நொடியும் துஆ தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாசு தஅவாத்தின் முஸ்தஜாபா, மூன்று துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் ஒரு நபர் யார், தாவத்து ஸாயிம், ஒரு நோம்பாளி என்ன துஆ கேட்டாலும் எப்போது கேட்டாலும் ஏற்கப்படும். இன்றைக்கு உம்மத்து ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை இல்லை, 1000 பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு கால நெருக்கடியில் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய பொழுதுகள் துவாக்கல்ல அதிகமாக சஹருடைய நேரங்கள், இஃப்தாருடைய நேரங்களில் துவா செய்யுங்க. அதில் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலி இஸ்லாம் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் தவற உணர்ந்து, யூசுப் அலி இஸ்லாம் கொலை செய்ய முயற்சி பண்ணது, இந்த தவறை எல்லாம் உணர்ந்து தன்னுடைய தந்தை இடத்துல எங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ யாக்கூப் அலி இஸ்லாம் சொன்னாங்க, சௌஃபா அஸ்தஃபிரு லக்கும், நான் உங்களுக்காக விரைவில் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாங்க. இப்போ பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லலை, நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொன்னாங்க. இந்த சௌஃபன்னா நான் இனிமேல் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு அர்த்தம். உலமாக்கள் சொல்கிறாங்க, அவர் ஏன் உடனே பாவ மன்னிப்பு தேடாமல் இனிமேல் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு ஏன் சொன்னார்னா, யாக்கூப் அலி இஸ்லாம் தன் பிள்ளைகள் செய்த தவறுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த நேரம் சஹருடைய நேரம். சஹர் நேரம் வரட்டும், நான் அல்லாட்ட உங்களுக்காண்டி பாவ மன்னிப்பு கேட்குறேன், அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிச்சிடும். இப்போ ரமதானுடைய 29-30 சஹர் நமக்கு கிடைக்குது, அற்புதமான நேரம் அது. எனவே அந்த சஹருடைய நேரத்தை வீணாக்காம அந்த நேரத்தில் அல்லாஹுடத்தில் துவா செய்து நாம் இந்த நேரத்தை வீணாக கழிக்காம துவாவில் கழிக்கணும். மூணாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நோன்பு என்பது வெறுமனே பசித்திருப்பது தாகித்திருப்பது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, லைஸ ஸியாமு மினல் அக்லி வஸ்ஸுரு, நோன்பு என்பது உண்ணாமல் இருப்பதும் பருகாமல் இருப்பதும் மட்டுமல்ல, அது மட்டும் நோன்பு கிடையாது. இன்னம ஸியாமு மினல் லஹ்வி வர்ரஃபத், நோன்பு என்று சொன்னாலே வீண் விஷயங்கள், தேவையற்ற பேச்சுக்கள், அதை தவிர்த்திருப்பது தான் நோன்பு. நம்மில் பலரும் கூட நோன்பு வைத்துக் கொண்டு தேவையில்லாத விஷயத்தை பேசுறோம். சொன்னாங்க, ருப்ப ஸாயிமீன் ஹவ்வுஹு மின் ஸியாமிஹி அல்ஜூஉ வல்அத்ஸ், ரொம்ப பேர் நோன்பு வைப்பாங்க, நோன்புல அவங்களுக்கு அவங்களுடைய பங்கு என்னன்னா பசியும் தாகம் மட்டும்தான். பசித்திருப்பாங்க, தாகித்திருப்பாங்க, வேற ஒண்ணுமே கிடைக்காது. அதனால ரமலான் காலத்துல தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. யாராவது உங்களோடு திட்டினால், உங்களை திட்டினால், உங்களோடு சண்டைக்கு வந்தா, நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த மாதம் வந்து முழுக்க முழுக்க நாம வந்து தேவையில்லாத விஷயங்கள், அனாவசியமான விஷயங்கள், அதில் இருந்தெல்லாம் தவிர்ந்திருக்க வேண்டிய ஒரு மாதம் இது. ஆக இப்படி ரமலானுடைய இந்த ஒரு அழகான வாய்ப்புன்னு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலான்ல அதிகமாக குர்ஆனோடு தொடர்பு வைத்து தேவையில்லாத விஷயங்கள், வீண் பேச்சுக்கள், இவை எல்லாவற்றையும் விட்டு நம்மை பாதுகாத்து கொண்டு எதை ரப்பு பொருந்தி கொள்வானோ அந்த காரியங்களை மட்டும் செய்வதற்கு நாம் முயற்சிக்கணும். நம்முடைய நாடு எவ்வளவு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. வரலாறுகள் படித்ததுனால இது எங்களுக்கு ஆச்சரியம் அல்ல. இங்க என்னெல்லாம் நடக்குதோ இதெல்லாம் ரஷ்யாவில் நடந்துச்சு. ஹலாலான கறி வாங்க முடியாது, ஒரு காலகட்டம் பல வருஷங்கள் ஹலாலான இறைச்சி சாப்பிட முடியாது. முஸ்லிம்கள் பலரும் இறைச்சியே சாப்பிட மாட்டாங்க, காரணம் ஹலால் இறைச்சிக்கு தடை. இங்க இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவாதிகள் அதை நோக்கி தான் நகர்றாங்க, ஹலால் இறைச்சி அதுவே கூடாது, அது அப்படி ஒரு இன்னும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாமே வந்து பல்வேறு நாடுகளில் நடந்ததை தான் இங்கே செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹாலா அவன் ஒரு கட்டத்தில் தண்டிப்பான். நம்மள்கிட்ட ஈமான் எவ்வளவு இருக்குதோ அதை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பான். நம்முடைய பக்கத்து நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க, கடந்த கொரோனா காலத்தில் அநியாயமாக
முஸ்லிம் பிரேதங்களை எரிச்சாங்க. எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இலங்கையில எரிக்கப்பட்டது. பச்சினம் குழந்தைகளை கூட கோவிட்னு சொல்லி சாதாரணமாக மரணித்த குழந்தைகளை கூட எரிச்சாங்க. அந்த முஸ்லிம்களுடைய அந்த சாபம் இன்னைக்கு அந்த நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் மாளிகையை மக்கள் சூழ்ந்து தாக்குறாங்க. என்னைக்கு நாளும் ஓடி போயலாங்கிற நிலைமையில அந்த நாட்டினுடைய அதிபர் இன்னைக்கு இருக்கிறார். ஆனா முஸ்லிம்கள் அமைதியாக தான் இருக்காங்க. முஸ்லிம் உலகம் வேடிக்கை, உலகம் பார்க்குது இதையெல்லாம். யார உலகம் தீவிரவாதிகள் என்று சொல்லுதோ அந்த முஸ்லிம்கள் வந்து களத்தில் இறங்கி கள்ள தூக்கி போடல. அவங்க வந்து எந்த விதமான வன்முறையில் இறங்கல. இத்தனைக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் தான், எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கும் இருக்குது. ஆனா முஸ்லிம்கள் அமைதியா இருக்கிறாங்க. எந்த பௌத்தர்களை தூண்டிவிட்டு முஸ்லிம்களை சூறையாடினார்களோ இன்னைக்கு அந்த பௌத்தர்கள் தான் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அதிபர் வீட்டுக்கு முன்னால் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார். இதே நிலைமை தான் இந்தியாவுக்கும் வரும். நம்மளை கொண்டு எல்லாம் எல்லாம் அடிக்க போறது இவங்களை. இவர்கள் எவர்களை தூண்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களை கொண்டுதான் அல்லாஹ் இவர்களை அழிப்பான். இங்க ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அறிவு நம்ம தேவையில்லை. நம்ம அல்லாட்ட நல்ல முஸ்லீம்களா நாம ரப்பிடத்துல துவா செஞ்சோம்னு சொன்னா யாரை ஏவி நம்மை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் இவர்களை அழிப்பான். அதான் இலங்கையில நடந்துட்டு இருக்குது. எந்த நிமிஷமும் ஓடி போலாங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இலங்கையினுடைய சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை இருக்கு. இதனால அருமையானவர்களே, நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான சந்தர்ப்பமாக தான் ரமலானை தந்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் துவக்க முதல் இறுதி வரை அவன் புரிஞ்சு கொள்கிற எல்லா நல்ல அமல்களையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான்.